එක මං උඩාම පළවෙනි මෙන්ෂන් කරලා තිනවා. ඒකෙන් ගිහිල්ලා එයාගේ වීඩියෝ එක බලන්න. என்ன பிரச்சனைனா இப்போ நிறைய பேர் வந்து பால்டீன் போடலாமா, எண்ணெய் கேன் போடலாமா, மற்ற மற்ற சாமான்கள் போடலாமான்னு ஒரு குழப்பத்தில் வைக்கிறாங்க. மெயினான ஒரு தகவல் நான் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் எந்த ஒரு பொருள் போடுறதுக்கு முன்னுக்கும் நீங்கள் எந்த கார்கோவில் பொருள் போட போகிறீங்களோ அந்த கார்கோவோட கால் பண்ணி ஒர்க் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன போடுறதா இருந்தாலும் சரியா. மற்றும்படி நீங்கள் வந்து மாவுட்டின் ஒரு பெட்டி போடலாம், இல்லை நீங்கள் குறைஞ்சது 10க்கு குறைவாக போடலாம். எண்ணெய் கேனாக இருக்கட்டும், மாவுட்டினாக இருக்கட்டும். அரிசி மூடை போடும்போது முடிஞ்ச அளவு அரிசி மூடையை வேறொரு பேக்கில் மாற்றுங்க. அரிசியை வேறொரு பேக்கில் மாற்றி போட ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாவுட்டினாக இருந்தாலும் சரிதான், உங்களால் சீல் பேக் பண்ணி அந்த மாவுட்டினை உடச்சி வேறொரு பேக்கிங்கில் மாற்றி போடணும்னா நீங்கள் 15-20 வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள். பேக்கிங் இல்லாமல், டின் இல்லாமல் நீங்கள் பேக்கிங்கில் மாற்றி வேறொரு பேக்கில் செட் பண்ணி போட எலமெண்டாக நீங்கள் எத்தனை டின் வேண்டாலும் அதுவும் போட்டுக்கொள்ளுங்கள். டின் இல்லாமல் பேக்கெட்டில் மாற்றி. அதே மாதிரி உங்களுடைய அந்த எண்ணெய் கேன்லாம் வந்து நீங்கள் ஒரு 9-10 கேன் போடலாம் தாராளமாக, ஆனால் அதுக்கு மிச்சமாக போடாதீங்க. இருந்தாலும் தயவு செஞ்சு போடாதீங்க. கரண்ட் பொருட்கள் வந்து நீங்கள் சார்ஜர் லைட், சில சில கரண்ட் பாவனைக்குரிய பொருட்கள் நீங்கள் அனுப்புவீங்க, அது வந்து மேலதிகமாக 1-2 அனுப்புங்க. நிறைய பொருட்கள் அனுப்பாதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் பொருள்களோ இல்லை ஏதாவது வியாபாரம் சம்மந்தமான பொருள்களோ போடுறத தவிர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களால் ஏழும் நாட்டுக்கு 2 வருஷம் முடிஞ்சோ 3 வருஷம் முடிஞ்சோ நீங்கள் நாட்டுக்கு போகிறவங்களாக இருந்தால் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மற்ற மற்ற கரண்ட் சாமான்கள் எல்லாமே உங்களால் கொண்டு போகலாம். கட்டில், சோஃபா, கபட், எது வேணுமோ உங்களால் கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ நாட்டில் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்களே, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு சலுகை இருக்குன்னு. அந்தபடியால் நீங்கள் கரண்ட் சாமான், மற்ற மற்ற எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் நீங்கள் கொண்டு போகலாம். நாட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களோட பேரில் போட்டுட்டு நீங்களே போய் கார்கோவில் ரிசீவ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கொண்டு போகலாம். மெயினான இன்னொரு விஷயம், வேறு யாரையாவது பொருட்களுக்கு நீங்கள் கார்கோக்கு முன் நிற்காதீங்க. எது நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்து நாட்டுக்கு போகிற டைமில், நாட்டுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்குரிய சாமான், கரண்ட் சாமான்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுட்டு போங்க. மிச்சமும் விசுவாசமான ஆளுங்களாக இருந்தால் ஓகே, மற்றபடி தெரியாதவங்களுக்கு சாமான் போடுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. என்ன எது அனுப்புகிறாங்கன்னு தெரியாதால் பரவாயில்ல, அது உங்களுக்கு பிரச்சனை வரும். மெயினாக எது போடுறதா இருந்தாலும் கார்கோட பேசிக்கோங்க.